என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜாதகமெல்லாம் இருக்காது, வருவாங்க. அவங்களுடைய குறை சொல்லி இது காணோம், இது எங்கே தெரியல, எங்கள் அப்பா ஓட்டை விட்டு போய் நாலு நாளாவது எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, மாட்டு காணோம் காணும் ஏதாவது ஒன்று ஆர்வடம் கேட்பாங்க. ஆர்வடத்தில் பல வகை இருக்குது. வெத்தலை பாக்கு வச்சு ஆர்வடம் கூட சொல்லலாம். வர்றவங்க வெத்தலை பாக்கு வைக்கணும், 20 வெத்தலைக்கு மேலே வைக்கணும் அவங்க பாக்கோட. அதை வச்சு கூட நம்ம ஆர்வடம் சொல்லலாம், அவங்க கேட்குற கேள்வி ஆர்வடம் சொல்லலாம். அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஆர்வடம் பார்க்க வர்றவங்க எந்த நேரத்துக்கு வராங்க, மணியை பார்க்கணும். அந்த மணிக்கு அன்னைக்கு என்ன லக்கணம்ன்ட்டு நம்ம கணிச்சுடணும். கணித்து அன்னைக்கு கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க, அவங்க ஆர்வடம் கேட்க நேரத்தில் கிரகங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த கிரகங்களை வைத்து அவங்க கேட்குற கேள்விக்கு ஆர்வடம் சொல்லலாம். அதுவும் சரியாக இருக்கும். அது முதல்ல சொன்னதும் வெத்தலை பார்க்க ஆர்வடமும் சரியாக இருக்கும். அவங்க வரக்கூடிய நேரத்தை வைத்து லக்கணம் கணித்து அன்றைய கிரக நிலையை வைத்து பார்க்கக்கூடிய ஆர்வடமும் சரியாக இருக்கும். அதை விட ஒரு எளிமையான ஒரு ஆர்வடம் என்ன பண்ணணும்னா, 9 கோள்களுக்கும் நம்பர் கொடுத்துட்றோம், எண் கொடுத்துட்றோம். சூரியனுக்கு 1, 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன், 5 குரு, 6 சுக்கிரன், 7 சனி, 8 ராகு, 9 கேது. இந்த ஒரு எண்ணை கொடுத்துட்றோம். நம்ம இந்த கிரக 9 கிரகங்களுக்கு எண்ணை கொடுத்துட்றோம். இப்போ வரக்கூடியவங்களை நம்ம என்ன பண்ணணும், இந்த கரும்பலையில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டம் போட்டு கண் மூடின்னு ஒரு நம்ப இடத்த தொடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 10 ஏதாவது ஒரு நம்பரை சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அவங்க 10 எந்த நம்பரை சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு உள்ள பலன் கரெக்டாக இருக்கும். 10 சொல்லணும். இப்போ 10 ஒரு வந்த ஆர்வடம் பார்க்க வந்தவர் 1 சொல்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். 1 சூரியனை குறிக்கக்கூடியது. அப்படி வந்ததுன்னா அவர் இழந்த பொருள் கிடைக்கும், பலன் சொல்லலாம். ஆர்வடம் சரியாக வரும். இது பிரிந்தவர் வந்து சேர்வார், அவங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க. நாணயம் உண்டு, கொடுத்த கோர்ட்டில் தொடுத்த வழக்கு வெற்றி பெறும், உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த சூரியன் நம்பர் 1 சொன்னாங்கன்னா அது சொல்லலாம். அதே மாதிரி 2 நம்பர் சொல்கிறதா வைத்துக்கொள்வான், அது சந்திரனுடைய நம்பர். அது உறவினர் நண்பர்கள் பெண்களால் உதவி உண்டு. சந்திரன் வந்து பெண் கிரகம் உண்டு. தோஷங்கள் நீங்கி நோய் அகலும், தாய் வழியில் உதவி கிடைக்கும். சந்திரன் தான் தாய்க்கு காரணமானவர். அதனால் 2 நம்பர் சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த சந்திரனுக்கு உரிய பலன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 3 நம்பர் சொல்கிறதா வைத்துக்கொள்வோம். 3 செவ்வாய், செவ்வாயினுடைய நம்பர் அது. கலகம், சண்டை, சச்சரவு உண்டாகும். 3 நம்பர் அந்த செவ்வாய் சொன்னாங்கன்னா இதை நோய் தாக்கும் இருக்கும். உடன் இருந்த நண்பர்கள் உறவினர்கள் பகைவர்களாக மாறுவார்கள். வீட்டை விட்டு வெளியேறும்படி ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் அந்த நம்பரை சொன்னாங்கன்னு சொன்னால், 3 நம்பர் சொன்னாங்கன்னா சொல்லலாம். அடுத்தது 4 நம்பர் சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். புதனுடைய நம்பர் அது. வித்தைகள் விருத்தியாகும், படிப்புலாம் வரும், வியாபாரம் செய்யலாம், நோய்கள்லாம் அகலும், பிரிந்த பெண்கள் திரும்பி வருவார்கள். அவங்க வீட்டில் ஏதாவது அந்த மாதிரி பொண்ணு மருமகளோ ஏதோ சண்டை கண்டை போட்டுன்னு போய் மாமியார் விட்டு போயிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்துருவாங்க அவங்க. அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது 5 நம்பருக்கு நம்ம பார்க்குறோம். அது குருவினுடைய நம்பர். வந்தவர் 5 அப்படின்னு சொல்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். குடும்பத்தில் சுபக நிகழ்ச்சி நடக்கும் குரு ஆனதுனால. வேலை வாய்ப்பு உண்டாகும், தெய்வ பலம் உண்டு, நினைத்ததெல்லாம் நடக்கும். அது 5 நம்பர் சொன்னாங்கன்னா. 6 நம்பர் சுக்கரனுடைய நம்பர். திருமணம் நடைபெறும், மகிழ்ச்சி உண்டு, பெயர் புகழ் செல்வம் பெருகும், குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். அது நம்ம சொல்லலாம். அடுத்தது 7 நம்பர் சனியினுடைய நம்பர். அது இழப்பும் கெட்ட பெயரும் ஏற்படும் சனியானதுனால. அச்சம் ஏதோ மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், எதில் போனாலும் காரிய தடை ஏற்படும். அந்த சனியினுடைய நம்பரை சொன்னாங்கன்னா. அடுத்தது 8 நம்பரை சொல்கிறதாக வைத்துக்கொள்வோம். ராகுனுடைய நம்பர் அது. ராகு பொருள் சேதம் ஏற்படும், கடன் தொல்லை கவலை தரும். நம்மளால் கடனை அடைக்க முடியாது, மேலே மேலே வந்து கேட்டுக்கினே இருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எடுத்த காரியம் எதுவுமே நடக்காது, தடைப்படும். அடுத்தது 9 நம்பர் சொல்கிறதா வைத்துக்கொள்வோம். 9 நம்பர் கேதுவினுடைய நம்பர் அது. குலதெய்வத்தை வழிபட வேண்டும், ஏதோ இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்கிறதுக்கு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். சந்தேகம் பயம் தொழில் தேக்கம் இருக்கும், அதுதான் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். திருடர் பயம் இருக்கும்,
பொருள் இழப்பு ஏற்படும், எந்த வகையிலாவது ஒரு விரய நஷ்டம் ஏற்படும். இப்படி நம்ம பார்த்து அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்பரை மட்டும் பத்துக்குள்ளே ஒரு நம்பரை சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்னோம்னா இந்த பலன்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு இந்த ஜோதிட கலை பயின்ற ஒரு ஆசிரியர் இதை பல முறை அவர் வேலை செய்கிற பள்ளிக்கூடத்தில் சொல்லி பலன் நிறைவாக இருக்குது, சரியாக இருக்குதுன்னெலாம் ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இது சரியாக இருக்கும். இது அந்த மாதிரி இது வந்து எளிமையான ஆர்வம். இது வெத்தலை பார்க்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், லக்கணம் போட்டு பார்க்கறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுவும் சரியாக இருக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.